ஓகேடா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு. முதல் எண் ஒற்றை மிக எண்களின் கூடுதல் என் ஸ்குவர் என தொகுத்தறிதல் முறையில் நிறுவுக. சரியா? ஒற்றை எண்கள், ஒற்றை எண்கள் நமக்கு எப்படி இப்ப வரும், 1+3+5+ எக்ஸெட்ரா, கரெக்ட் தானா? சோ ஒற்றை எண்கள். அப்ப லாஸ்ட் எண் எப்படி வருமா இருக்கும் ஒற்றை எண்ணுக்கு? சோ நமக்கு 2n-1, ஏன்னா எண்ணுக்கு நீ 1 போட்டு பாரு, எண்ணுக்கு 1 போடும்போது 2-1 தட் இஸ் 1, எண்ணுக்கு 2 போட்டு பாரு, 4-1 3, ஒற்றை எண்களா வரும். சரியாப்பா? சோ அப்ப அததான் நம்ம எடுக்கிறோம். அதோட கூடுதல் என்னன்னு தந்திருக்காங்க, என் ஸ்கொயர். கூடுதல் மீன்ஸ் கூட்டல். சரியா? அப்ப ஒற்றை எண்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டி எழுதுறோம். அப்ப பி ஆஃப் என் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதும்போது பி ஆஃப் என் எடுத்துக்கிடுவோம். பி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுறோம் பாரு, 1+3+5+ எக்ஸெட்ரா பிளஸ் 2n-1 ஈக்குவல் டு என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா? சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, என் ஈக்குவல் டு 1 போடுறோம். எண்ணுக்கு 1 போடும்போது இங்க என்ன வரும், பி ஆஃப் 1. இதுல நமக்கு இடது பக்கம் என்ன கிடைக்கும், 1 மட்டும் கிடைக்கும், முதல் உறுப்பு கிடைக்கும். சரியாப்பா? இங்க நம்ம போடும்போது என்ன கிடைக்கும், 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர், அதோட மதிப்பு 1. 1 = 1, ரெண்டுமே சேமா இருக்கா? அப்ப என்ன சொல்லலாம், பி ஆஃப் 1 என்பது உண்மை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என் ஈக்குவல் டு கேக்கு அப்ளை பண்ணும்போது அது உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். கரெக்ட் தானா? என் ஈக்குவல் டு கே எனில் பி ஆஃப் கே வந்து உண்மை. அப்ப பி ஆஃப் கே என்ன வரும் சொல்லி பார்ப்போம். என் இருக்கிற இடத்துல கே போடுறோம், அப்ப என்ன கிடைக்கும், பி ஆஃப் கே ஈக்குவல் டு 1+3+5+ எக்ஸெட்ரா. இங்க கே என் இருக்கிற இடத்துல என்ன போடணும், கே. சோ தட் இஸ் 2k-1 ஈக்குவல் டு கே ஸ்கொயர். சரியா? இது வந்து உண்மைன்னு எடுக்கிறோம். இனி நம்ம எதுக்கு நிரூபிக்கணும், பி ஆஃப் கே பிளஸ் 1க்கு நிரூபிக்கணும். சரியா? கே பிளஸ் 1, இங்க பி ஆஃப் கே பிளஸ் 1 போடும்போது இங்க நமக்கு ரைட் சைட்ல என்ன ஆன்சர் வரணும் பாரு, என்ன இருக்கிற இடத்துல கே பிளஸ் 1, கே பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு உனக்கு ஆன்சர் கொண்டு வரணும். சரியா? இப்ப கவனி, பி ஆஃப் கே பிளஸ் 1 எழுதுறோம். சரியா? ஈக்குவல் டு கே பிளஸ் 1னா 1+3+5+ எக்ஸெட்ரா பிளஸ் கவனிப்பா, இதுல நீ கே கே எழுதின பிறகு தானே அடுத்த டைம் தானே கே பிளஸ் 1. அப்ப இதுல கே எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 2k-1. அடுத்த டைம் என்ன கிடைக்கும், 2 × k+1-1. புரிஞ்சுதான எழுதுறது, கே டேம் அடுத்த டேம் தான் எந்த டேம், கே பிளஸ் 1 டேம். கரெக்ட் தானே? அப்ப நம்ம இந்த கே பிளஸ் 1 எழுதும் போது ஃபர்ஸ்ட் கே டேம் வரைக்கும் எழுதிட்டு பிளஸ் அந்த கே பிளஸ் 1 டேம் எழுதுறேன். சரியா? அப்ப பிளஸ் 2 × இந்த n இருக்கிற இடத்துல k பிளஸ் 1. சோ தட் இஸ் 2 × k+1-1. சரியா? அடுத்த லைன், 1+3+5+ எக்ஸெட்ரா பிளஸ் 2k-1 பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணப்போ அப்ப என்ன கிடைக்கும் உனக்கு, 2k. இங்க வந்து என்ன கிடைக்கும்னா ஒரு +2-1 கிடைக்கும். 2k இது 2-1 கிடைக்கும். சோ தட் இஸ் 2k+1. சரியா? இப்ப என்ன பண்றேன்னா, இதுல இருந்து இது வரைக்கும் உனக்கு மதிப்பு தெரியும், எனது 1+3+5+ எக்ஸெட்ரா, அதோட மதிப்பு என்னது நமக்கு, கே ஸ்கொயர். சரியா? அப்ப நான் அதை தான் எழுதியிருக்கிறேன் பாருப்பா, கே ஸ்கொயர் பிளஸ் இந்த 2k+1. சரியா? இதோட ஃபேக்டர்ஸ் என்னது, மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 வரணும், ஆட் பண்ணும்போது 2 வரணும். எதுப்பா வரும், 1 இஸ் கரெக்ட் தானே, 4 × 1 = 1. ரெண்டையும் கூட்டும் போது என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்ப கே பிளஸ் 1 × கே பிளஸ் 1, அதோட காரணிகள். சரியா? அப்ப கே பிளஸ் 1 × கே பிளஸ் 1, அதோட மதிப்பு என்னது, கே பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வந்துச்சா? அப்ப இதுல என்ன சொல்லலாம், பி ஆஃப் கே பிளஸ் 1 என்பது உண்மை. அப்ப அடுத்த லைன்ல என்ன எழுதலாம், எனவே கணித தொகுத்தறிதல் கொள்கையின்படி எல்லா முழு எண்களுக்கும், சரியாப்பா, எல்லா முழு எண்கள் n கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1க்கும் முதல் n ஒற்றை மிக எண்களின் கூடுதல் நம்ம க்வெஸ்சன் பார்த்து எழுதிட்டோம், n ஸ்கொயர் வந்து என நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். புரிஞ்சுச்சாப்பா எல்லாருக்கும்? ஓகேண்ணா.